அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாது. ஹம்தன் லிமன் கலக்கல் இன்சான் வஅல்லமஹுல் பயான் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வஅலா ஆலிஹி ஹிஸ்பில்லாஹ் வஅஸ்ஹாபிஹி ஜுந்தில்லாஹ் வபஅத். وقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الدين عند الله الإسلام. சங்கை குரியவர்களே, அல்லாஹ்வின் திருத்தூதர் அன்னலம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய அருமந்த தோழர்களாகிய சஹாபாக்களை தங்களினுடைய வாழ்வின் வழிகாட்டியாக கருதி முற்றிலுமாக பின்பற்றிய தாபீன்களினுடைய வரலாற்று தொடரிலே இப்போது சையிதுனா காசிம் இப்னு முஹம்மது இப்னு அபி பக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹும் அவர்களை பற்றி நாம் பார்க்க இருக்கிறோம். சையிதுனா உமர் இப்னு அப்துல் அசீஸ் உமரு சானி என்ற பெயர் பெற்ற இரண்டாவது உமர் என்ற வரலாற்றிலே மிகச் சிறப்பான பெயரோடு பதிவாகி இருக்கக்கூடிய உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், லவ் கானலி மினல் அம்ரி ஷையுன் லவல்லைத்து காசிம் இப்னு முஹம்மதின் அல்-கிலாஃபா. எனக்கு மாத்திரம் ஒரு நபரை பொறுப்பாக ஆக்குவதற்கு, ஹலீஃபாவாக ஆக்குவதற்கு பொறுப்பு தரப்பட்டிருக்குமே ஆனால் நான் காசிம் இப்னு முஹம்மது இப்னு அபி பக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை ஹலீஃபாவாக ஆக்கியிருப்பேன் என்று சொன்னார்கள். அந்த அளவிற்கு வாழ்க்கையிலே தூய்மையும் நேர்மையும் கொண்ட காசிம் இப்னு முஹம்மது இப்னு அபி பக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பெயரை சொல்லும் பொழுதே அவர்கள் யார் என்பது நமக்கு புரிந்துவிடுகிறது. சையிதுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களினுடைய மகன் வழி பேரர், மகனுடைய மகனார் காசிம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. சங்கையான ஒரு தாபியாக இருந்த அவர்கள், அவர்களுடைய தந்தை பெயர் முஹம்மத், அவர்களுடைய தந்தை பெயர் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். தாயாரை எடுத்துக்கொண்டால் பாரசீக மன்னர்களில் இறுதியாக ஆண்ட எஸ்தஜுர்த் என்று சொல்லக்கூடிய மன்னனினுடைய மகள்தான் இந்த காசிம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களினுடைய தாயார். உம்முல் முமினீன் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் இவர்களினுடைய மாமியாக திகழ்கிறார்கள், வாப்பா கூட பிறந்த மாமி. இதற்கு மேலாக அவர்களினுடைய துக்கா என்று சொல்லக்கூடிய இறையச்சமும் தக்குவாவும் எல்மும் நிறைய பெற்றவர்களாக இருந்தார்கள். மதீனாவினுடைய ஃபக்கீஹாகவும் மதீனாவினுடைய இமாமாகவும் மதீனா ஷெரீஃபினுடைய ஆற்றல் மிக்க ஞானியாகவும் திகழ்ந்தார்கள் சையிதுனா காசிம் இப்னு முஹம்மது இப்னு அபி பக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். இவர்கள் பிறந்தது என்பது உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களினுடைய ஆட்சி காலத்தில் பிந்திய பகுதி. ஏறக்குறைய 12 ஆண்டு காலம் ஆட்சி நடந்தது என்று சொன்னால் அதனுடைய பிந்திய பகுதியிலே சையிதுனா காசிம் இப்னு முஹம்மது ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பிறக்கிறார்கள். பிறந்ததோடு மாத்திரமல்லாமல் அவர்கள் மிகச் சிறப்பான ஒரு வாழ்வை இளமையிலேயே குழந்தையிலிருந்தே வாழத் துவங்குகிறார்கள். ஆனால் மதீனாவிலே ஏற்பட்ட அரசியல் பிரச்சனைகளினால் சையிதுனா உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஷஹீதாகி போய்விட்டார்கள். இதனால் மிகப்பெரிய குழப்பமும் பிரச்சனையும் சங்கடங்களும் ஏற்பட்டு இவர்களுக்கும் சரியான ஒரு தொடர்பு இல்லாத ஒரு வாழ்வு ஏற்பட்டு விடுமோ என்ற அச்சம் ஏற்பட்டது. இவங்க சின்ன பிள்ளையா இருக்கிறாங்க. அந்த சமயத்திலே அமீர் மோமினின் சீனா அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அவர்களுடைய ஆட்சி பிறக்கிறது. அவர்களுக்கும் சீனா அமீர் முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கும் இடையிலே அரசியலிலே கருத்து வேறுபாடுகள் ஏற்படுகிறது. இந்த நிலையில் ஈஜிப்டிலே மிசிரிலே அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களினுடைய ஆட்சியை விரிவடைந்திருந்தது. அங்கே இவர்களினுடைய தந்தையார் காசிம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய தந்தையார் சையிதுனா முஹம்மது ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவுடைய கட்டளையின் பிரகாரம் கவர்னராக இருக்கிறார்கள். மதீனாவிலே பிரச்சனை ஏற்பட்டு விட்டது என்ற காரணத்தினால் அவர்களும் அவர்கள் சொல்லுகிறார்கள், நானும் என்னுடைய சகோதரியுமாக இணைந்து வாப்பாவிடத்தில் என்னுடைய தந்தையிடத்திலே நாங்கள் மிசிருக்கே நாங்கள் போனோம். அங்கே நாங்கள்
கொஞ்ச காலம்தான் தங்கியிருந்தோம். இந்த பிரச்சனை அங்கும் வந்தது. எங்களுடைய வாப்பாவையும் ஷஹீதாக்கி விட்டார்கள். வாப்பா ஷஹீதானதற்கு பிறகு நான் மீண்டும் மதீனாவுக்கு வர வேண்டிய நிர்பந்தமே, நாங்கள் ஆட்கள் இல்லை, சொந்த பந்தங்கள் இல்லை. எனவே திரும்பி மதீனா ஷெரீஃபுக்கு வர வேண்டிய அவசியம் எங்களுக்கு ஏற்பட்டது. எனவே மதீனாவிற்கு நாங்கள் வந்தோம். எங்களை அழைத்து வந்தவர்கள் எங்களுடைய வாப்பாவினுடைய சகோதரர் சீனா அப்துல் ரஹ்மான் இபின் அபிபக்கர் ரலியல்லாஹு தஆலா. எங்க பெரியப்பா எங்களை அழைச்சிட்டு வராங்க. பெரிய வாப்பா எங்களை அழைத்துக் கொண்டு வருகிறார்கள். நாங்கள் மதீனாவிற்கு வந்து சேர்ந்தோம். பெரியப்பாவினுடைய வீட்டுக்கு வந்து சேர்ந்ததுதான் தாமதம். கொஞ்ச நேரம் இருக்கும் எங்க வாப்பாவு கூட பிறந்த எங்களுடைய மாமி சீனா ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஆள் அனுப்பிட்டாங்க, பிள்ளையே தன்னிடம் ஒப்படைக்க சொல்லி. ரெண்டு பேரும் என்ன செய்யுங்க, என்னோட நீங்க என்னிடம் ஒப்படைத்து விடுங்கள் என்று தன்னுடைய சகோதரர் சீனா அப்துல் ரஹ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு தகவல் அனுப்புகிறார்கள். அப்படி அனுப்புனதும் இவங்க ஒன்னும் பதில் சொல்ல இல்லை. சீனா அப்துல் ரஹ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இந்த ரெண்டு பிள்ளையும் சகோதரருடைய மக்களாகிய என்னையும் என்னுடைய சகோதரியையும் என்ன செஞ்சிட்டாங்க, உம்முல் மோமினீன் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்களிடத்துல ஒப்படைத்தார்கள். நாங்கள் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா இடத்துல வந்து சேர்ந்தோம். எங்க மாமி இடத்துல ஃபமாராய்து வாலிதத்தின் கத் ஒலா வாலிதன் அக்கதர மின்ஹா விர்ரா. ஒரு எந்த தந்தையையும் எந்த தாயையும் இப்படி நான் பார்த்ததில்லை. அவ்வளவு அன்பு, இப்படி ஒரு பாசத்தோடு அவர்கள் வளர்த்ததை பார்த்து நான் மிகவும் சந்தோஷம் அடைந்தேன். ஒலா ஆஃபர ஷஃபக்கத்தன், எங்கள் மீது ரொம்ப கிருபையோடு இருந்தார்கள் தங்களுடைய சகோதரன் மகன் என்பதின் காரணத்தினால். ஆயிஷா நாயினுடைய சகோதரன் மகன நாங்கள் இருக்கிறோம். ரொம்ப கிருபையோடும் பாசத்தோடும் நேசத்தோடும் அவர்கள் எங்களை வளர்த்தார்கள். அவர்கள் தங்களுடைய கையாலேயே எங்களுக்கு உணவை ஊட்டி விடுவார்கள். துத்தைமுனாபியதைஹா, தங்களினுடைய கை கரங்களிலாலேயே எங்களுக்கு உணவை தருவாங்க. ஒலா தகுமான, ஆனா எங்களோட சாப்பிட மாட்டாங்க. ஏன் அப்படின்னு கேட்டா ஃபைதா பக்கிய மின் தாமினா செய்யும் அக்கலத்து, நாங்க சாப்பிட்டதுக்கு பிறகு ஏதாவது மிச்சம் மீதி இருந்தா அதை சாப்பிடுவாங்க, இல்லைன்னா பட்னியா இருப்பாங்க. இந்த அளவுக்கு எங்கள் மீது கடுமையான பாசம் கொண்டவர்களாக அவர்கள் இருந்தார்கள். அவர்கள் தான் எங்களுக்கு தண்ணீரை ஊட்டுவாங்க, குளிப்பாட்டுவாங்க. அதே மாதிரி எங்களுடைய உடம்புகளில் இருக்கக்கூடிய அழுக்குகளை தேய்ச்சி கழுகுவாங்க. எங்களுடைய தலையை வாழ்ந்து விடுவதும் அவர்கள் தான். இருக்கு மாடைகளிலே நல்ல ஆடைகளை எடுத்து எங்களுக்கு என்ன செய்வாங்க, அணிவிப்பாங்க. இப்படி ரொம்ப ஒரு பாலூட்டக்கூடிய ஒரு தாய் தன்னுடைய குழந்தையின் மீது எவ்வளவு பாசமா இருப்பாங்களோ அதை விட அதிகமா இருந்தாங்க. அவ்வளவு பாசமாக இருந்தார்கள். அதே மாதிரி நாங்கள் சிறு வயதிலிருந்து குழந்தை பருவத்திலிருந்தே எங்களுக்கு எது கயிறு எது ஷர்ரு, எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது என்பதை எல்லாம் எங்களுக்கு போதிச்சுட்டு வந்தாங்க உம்முல் மோமினீன் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா. அதற்கு பிறகு அவர்களிடத்திலேயே நாங்கள் குரானை படித்தோம். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீதையும் படித்தோம். இப்படி நாங்கள் தொடர்ந்து படித்துக் கொண்டு வருகிறோம். எங்கள் மீது பேரன்பு கொண்டவர்களாக இருப்பார்கள். அதே மாதிரி நோன்பு பெருநாள் ஹஜ்ஜு பெருநாள் வந்தாகிவிட்டால் வகானத் தஸீது தஸீதுனா பிர்ரன் வைத்திஹாஃபா ஃபைதா கானத் அஷியத்து அரஃபா ஹலகத்தில் ஷாரி. இந்த இரண்டு பெருநாட்கள் வந்துவிட்டால் ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க எங்களோட. எனக்கு உம்மாவும் இல்லை, அவங்களும் ஃபாத் ஆயிட்டா, வாப்பாவும் இல்லை, ஷஹீதாக்கப்பட்டுட்டாங்க. நாங்கள் அனாதையான எங்களை, அனாதை என்ற எண்ணம் வராத அளவுக்கு எங்களை பாதுகாத்துக் கொண்டார்கள். ரொம்ப கண்ணியமா இருந்தாங்க. அரஃபாவினுடைய பெருநாள் ஹஜ்ஜு பெருநாள் நெருங்கும் போது அரஃபாவினுடைய மாலை வறுமையானால் எங்களை அவர்கள் அழைத்து என்ன செய்வார்கள், அவங்க தான் எங்களுக்கு முடிய வெட்டி விடுவாங்க. எங்களுக்கு முடி விட்டுறதே அவங்க தான். வகசல் தனி வகசல தினியோ அன ஒகுதி, எனக்கும் எனக்கு முடிய வெட்டினதுக்கு பிறகு என்னையும் என்னுடைய தங்கச்சியும் சகோதரியைக்கும் தண்ணீர் ஊற்றி என்ன செய்வாங்க, குளிப்பாட்டுவார்கள். ஃபைதா அஸ்பஹனா அல்பஸ்னல் ஜதீத, அடுத்த நாள் பெருநாள் காலையில அழகான டிரெஸ் எங்களுக்கு என்ன செய்வார்கள், அணிவித்து எங்களை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிவாசலுக்கு எங்களை அனுப்பி வைப்பாங்க. நாங்கள் பெருநாள் தொழுகையை நிறைவேற்றுவதற்காக நாங்கள் அங்கே சென்று வருவோம். அங்கே சென்று வந்ததற்கு பிறகு அவர்கள் என்ன செய்வார்கள், நாங்கள் வந்ததுக்கு பிறகுதான் என்ன செய்வாங்க, உலுகியா கொடுப்பாங்க. அந்த அவர்களும் எங்களுக்கு முன்பாக வைத்து அதை செய்வார்கள். இப்படி எல்லா வகையிலேயுமே அவர்கள் மிகவும் கண்ணியமாகவும் மிகச் சிறப்பாகவும் அவர்கள் நடந்து கொண்டார்கள். நாங்களும் ஓரளவு வளர்ந்து வந்தோம். இப்படி வந்ததுக்கு பிறகு ஒரு நாள் எங்களுக்கு குளிப்பாட்டி நல்ல இதெல்லாம் உணவெல்லாம் தந்து விவரங்கள் உணரக்கூடிய அளவுக்கு நாங்கள் வளர்ந்துட்டோம். சில வருடங்கள் சென்றது, இது எங்களுக்கு விஷயங்கள் எல்லாம் உணர ஆரம்பித்தோம். உணர ஆரம்பித்ததற்கு பிறகு ஒரு நாள் எங்களுக்கு நல்ல ஆடைகளை, மிக அழகான ஆடைகளை அணிந்து
அவர்கள் என்ன செய்தார்கள், அவர்களுடைய மடியிலே ஒரு தொடையிலே எண்ணெயும் இன்னொரு தொடையிலே தங்கச்சியும் உள்ள உட்கார வச்சாங்க. கொஞ்சம் நாங்க வளர்ந்து வேற இருக்கிறோம், ஆனா அன்னைக்கு அப்படி உட்கார வைக்கிறாங்க, உட்காருங்க என்று ஒரு உட்கார வைத்தார்கள். உட்கார வைத்ததுக்கு பிறகு எங்களுடைய பெரியப்பா அப்துல் ரஹ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு எங்க வாப்பாவுடைய நானாவா காக்காவாக இருக்கக்கூடிய அவர்களை அழைத்து அனுப்பினார்கள். அவங்க வந்தாங்க. தன்னுடைய சகோதரர் உம்முல் மொமினின் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தன்னுடைய வீட்டுக்குள்ள வர்றாங்க. ஏற்கனவே இந்த வீட்டுக்கு வந்து அவர்கள் பல வருடங்கள் ஆகிவிட்டது, நாங்கள் வந்ததுலேருந்து அவங்க வரல. இப்போது அவர்கள் சொன்னார்கள், ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தான் அவர்கள் சொல்கிறார்கள், தன்னுடைய சகோதரரை பார்த்து, ஐயாஹி, அவங்க அழகான முறையில் பேச ஆரம்பிச்சாங்க. சைதுனா காசிம் ரலியல்லாஹு தான் அவர்கள் சொல்கிறார்கள், உம்முல் மொமினீன் ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இவ்வளவு விரிவாகவும் தெளிவாகவும் நிதானமாகவும் பேசி நாங்கள் பார்த்ததே இல்லை. எப்போதும் அழகாக இருக்கும் அவங்களுடைய பேச்சு, ஆனால் இன்று அவர்கள் பேசியது போன்று நாங்கள் பார்த்ததே இல்லை. ரெண்டு பேரையும் தொடையில வச்சிருக்கிறாங்க. எங்களுடைய பெரிய பாப்பா வந்து நிற்கிறார்கள். இப்போது அவர்கள் பேசுகிறார்கள், ஐயாஹி, என்னுடைய சகோதரரே, இன்னீலம் அசல் ஆராக்க மாறுதன் அன்னி முன்பு அகது துஹாதைனி சபியினி மீன்க, நீங்க தான் இந்த ரெண்டு பிள்ளையும் கூட்டிட்டு வந்தீங்க. நம்முடைய சகோதரர் ஷஹீதாக்கப்பட்டதற்கு பிறகு உங்க வீட்டில் வச்சிருந்தீங்க. ஓ தமம் துகுமா இளைய, நான் அந்த பிள்ளைகளை எடுத்துக்கிட்டேன். எப்ப அந்த பிள்ளைகளை நான் எடுத்துக்கொண்டேனோ அது உங்களுக்கு வருத்தத்தை தந்தது, எனக்கு அது புரிய முடிகிறது. ஆனால் நான் உங்களிடமிருந்து எடுத்ததுக்கு சில காரணங்கள் உண்டு, அதை நீங்கள் விளங்கிக் கொள்ளணும். உங்களை வருத்தப்பட வேண்டும் என்று அல்ல, உங்களை நீங்கள் சரியாக பராமரிக்க மாட்டீர்கள் என்பதும் அல்ல, நீங்கள் அந்த பிள்ளைகளுடைய விஷயத்திலே கவனக்குறைவாக நடந்து கொள்வீர்கள் என்றும் அல்ல. நான் அந்த பிள்ளைகளை என்னுடைய இல்லத்திற்கு நான் அழைத்துக் கொண்டதனுடைய காரணம் என்ன தெரியுமா? ஒலா கிண்ண உங்களுக்கு பல மனைவிமார்கள் இருக்கிறாங்க, அடிவு பெண்கள் இருக்கிறாங்க. இந்த பிள்ளைகள் ரொம்ப சின்ன பிள்ளைகள், அவர்களுடைய வேலைகளை அவர்களே செய்ய தெரியாதவர்கள். டாய்லெட்டுக்கு போனா சரியா சுத்தம் பண்ண தெரியாது, அப்படி குழந்தை பிள்ளைகளா இருக்கிறாங்க. இந்த பிள்ளைகளை நீங்களும் வைத்துக்கொண்டு அவங்களோட உடல் அழுக்கு இருக்கும், அசிங்கங்கள் இருக்கும், சுத்தம் பண்ண தெரியாத குழந்தை பிள்ளைகளாக இருக்கிறாங்க. அவங்க விளையாட்டு பிள்ளைகள், ரெண்டாவது ஏதா ஏடா கூடமாக விளையாட்டுல நடந்துகிடுவாங்க. இதனால் உங்களுடைய மனைவிகள் கோபப்பட்டு விடக்கூடும். அந்த பிள்ளைகளிலே இருக்கக்கூடிய அழுக்குகளை சரியாக நீக்கிறதுக்கு என்ன செய்வாங்க, அவங்க ஒருவேளை அசிங்கப்பட்டு விடலாம். எனவே இந்த குழந்தைகளுடைய ஹக்குகள் சரியாக நிறைவேற்றப்படாமல் போய்விடுமோ என்று பயந்தேன். இதுதான் காரணம், வேற எந்த தப்பும் இல்லை, வேற எந்த குறையும் நான் உங்களிடத்துல பார்க்க இல்லை. நீங்க அந்த குழந்தைகள் மீது இருந்தாலும் கூட நீங்க எப்போது வீட்டில் இருந்துகிட்டு இருக்க போறது இல்லை. நீங்க வெளியில போவீங்க, தொழில்துறைக்கு போவீங்க, மார்க்கத்தை செயல்படுத்துவதற்காக நீங்க போவீங்க, ஜிஹாதிலே கலந்து கொள்வீர்கள். எனவே பல பொறுப்புகளிலே நீங்கள் இருப்பதின் காரணத்தினால் குழந்தைகள் வீட்டிலே வளர வேண்டியது இருக்கிறது. எனவே நான் என்ன செய்தேன், அந்த அந்த பிள்ளைகள் தங்களினுடைய வேலைகளை தாங்களே செய்யக்கூடிய அளவிற்கு அவர்கள் உருவாகி வளர்ந்து வர வேண்டும், அதுவரை என்னிடம் இருக்கட்டுமே என்றுதான் நான் என்ன செய்திருந்தேன், வைத்திருந்தேனே தவிர வேற எந்த தப்பான நோக்கமும் இல்லை. இப்போது பாருங்க, அந்த பிள்ளைகள் அவர்களுடைய வேலைகளை தானாக செய்து கொள்வார்கள், யாரையும் அவர்கள் எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. எனவே இழைக்க இப்போது நீங்க என்ன செஞ்சுக்கங்க, அந்த பிள்ளைகளை நீங்க எடுத்துட்டு போலாம். அவங்க தானா குரான ஓதுவாங்க, சரதாசனோட ஹதீத படிப்பாங்க, அவருடைய ஆடைகளை அவங்கள கழுதிக்கிடுவாங்க, அவங்கள தானா குளிப்பாங்க, எல்லா காரியங்களும் அவர்களே செய்வார்கள், எல்லாமே அவர்களுக்கு படித்துக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. இப்போது நீங்கள் அந்த பிள்ளைகளை நீங்க நினைச்சீங்க, தாராளமா அழைச்சிட்டு போங்க, எந்த பிரச்சனையும் வீட்டில் இருக்காது என்று சொன்னதும் அப்துல் ரஹ்மான் ரலியல்லாஹு தான் அவர்கள் புரிந்து கொண்டார்கள் உண்மை என்ன என்பதை. அப்போது விளங்கிக் கொண்டு எங்களை அவர்கள் என்ன செஞ்சிட்டாங்க, எங்க பெரிய பாப்பா எங்களை அழைச்சிட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க. இருந்தாலும் கூட நாங்கள் அடிக்கடி எங்களுடைய மாமியார் வீட்டுக்கு நான் என்ன செய்வோம், வந்து சென்று கூடியவர்களாக நாங்கள் இருந்தோம், அடிக்கடி போய் வரக்கூடியவர்களாக இருந்தோம். வரும்பொழுதெல்லாம் எங்களுக்கு நிறைய நசீகத்தை சொல்வார்கள், நிறைய செய்திகளை எங்களுக்கு படித்து தருவார்கள், அவர்களின் மூலமாக நிறைய ஹதீதுகளை நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஒரு கட்டத்தில் வந்து அவங்களே சொல்றாங்க, சீனா காசிம் ரலியல்லாஹு தான் அவர்களை சொல்கிறார்கள், நான் மாமி வீட்டுக்கு நான் வந்திருந்தேன். ஒரு நாள் அவங்கடத்துல கேட்டேன், யா உம்மா இக்ஷிஃபீலி அன் கபரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ கபரி ஸாஹிபை ஃப இன்னி உரிது அன் அராஹா. ஸல்லல்லாஹு அவர்களுடைய ரௌலா ஷரீஃப் கபர் ஷரீஃபும் சீனா சித்திக் நாயகம் சீனா உமர் ரலியல்லாஹு தன்னுடைய கபர்கள்லாம் ஆயிஷா நாய் வீட்டிலே இருக்கு. அதை ஒரு திரையை போட்டு அவங்க மூடி வச்சிருக்கிறாங்க. அவங்க சொன்னாங்க, அந்த திரையை நீக்கி எனக்கு அந்த சங்கைக்குரிய கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய திரு கபர் ஷரீஃபையும்
என்னுடைய பாட்டனார் சித்திக் நாயகம் ரழியல்லாஹு தஆலா அவருடைய கபர் ஷரீஃபையும் அவர்களுடைய தோழர் உமர் ரழியல்லாஹு தஆலா அவருடைய கபர் ஷரீஃபையும் எனக்கு நீங்கள் காட்டுங்களேன் என்று கேட்டபோது அவங்க என்ன செஞ்சாங்க, அந்த திரையை அப்படி நீக்கினாங்க. நீக்கி உள்ளே அழைத்து சென்று அந்த கபரை எனக்கு காட்டினார். அப்போது அந்த மூன்று கபர்கள் அங்கே இருப்பதை நான் பார்த்து அந்த கபரை சுற்றிலும் கூட அந்த பொடி பொடி கற்கள் வைத்து ஒரு தொட்டில் மாதிரி இருந்தது. இந்த தொட்டி மாதிரி என்ன செய்யுது, அந்த கபரை சுத்தி அந்த சிகப்பு பொடி கற்களை அப்படி போட்டு வைக்கப்பட்டிருந்தது. அந்த மூன்று கபரை சுற்றியும் அது ஒரு அந்த சுற்றி ஒரு அடையாளமாக அந்த கற்கள் போடப்பட்டிருந்தது. நான் இந்த மூன்று கபிலே சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கபர் எது, ஐன கபரு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று நான் கேட்டேன். மாமி இடத்துல நான் கேட்கிறேன், ஃபாஷாரத் பீதிஹா வகாலத் ஹாதா, இதுதான் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கபரு என்று சொன்னதும் தான் தாமதம். சும்மா தஹத்தரத் அலா ஹத்தைஹா தமியானி கபீரத்தானி, அவர்களுடைய கண்களில் இருந்து தாரை தாரையாக கண்ணீர் வடிந்து அந்த கண்ணத்திலே ஓடுவதை நான் பார்த்தேன். ஆனா அவர்கள் நான் பார்க்காதவாறு அவர்கள் சீக்கிரமாக அவர்கள் துளைத்துக் கொண்டார்கள். ஆனாலும் நான் பார்த்தேன். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு வாழ்ந்த அந்த வாழ்க்கை, அந்த நெருக்கம், அந்த தொடர்பு, அவர்கள் மூலமாக பெற்ற பாக்கியங்களை எல்லாம் அவர்கள் எண்ணி அழுதிருக்க கூடும் என்று நான் நினைத்துக் கொண்டேன். அவர்களுடைய கண்கள் இருந்து அது தாரை தாரையாக வடிந்தது. அதற்கு கான கபரு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முக்கத்தமன் அலா கபரி சாஹிபத்தை சாஹிபை, சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கபர் மற்ற ரெண்டு கபரைகளை விட சற்று முன்பாக இருந்தது. அப்ப மீதி இருக்கக்கூடிய ரெண்டு கபர்ல எங்க பாட்டனார் சித்திக் நாயகத்தினுடைய கபர் எது என்று நான் கேட்டேன். ஹா ஹுவதா, இதுதான் அந்த கபர் என்று சொன்னார்கள். வக்கான மதுபூனன் இந்த ராசி நபி ஸல்லவாத்துல்லாஹி வஸலாமு அலைஹி, சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கழுத்துக்கு சற்று கீழாக அவர்களுடைய அவர்கள் அடக்கப்பட்டிருந்தார்கள். இந்த இடத்திலே அவர்கள் அடக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்படியானால் இதுதான் உமர் ரழியல்லாஹு தஆலாவுடைய கபரா, ஃபஹாதா கபரு உமர் என்று நான் கேட்டேன். ஆமாம், இதுதான் உமர் ரழியல்லாஹு தஆலாவுடைய கபர் என்று ஆயிஷா நாயகி ரழியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள். அவர்களுடைய அந்த தலைமாடு என்பது தலைப்பகுதி, உமர் ரழியல்லாஹு தஆலாவுடைய தலைப்பகுதி என்பது என்னுடைய பாட்டனார் சித்திக் நாயகம் ரழியல்லாஹு தஆலாவுடைய இடுப்பு பகுதியிலே இருந்தது. ஏறக்குறைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பாதத்தின் அளவில் அவர்களுடைய தலை வந்து இருந்ததை நான் அந்த மூன்று கபர்களையும் பார்த்தேன் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். சங்கைக்குரிய பெருமக்களே, அவர்கள் வளர்ந்து வாலிபமாக ஆனார்கள், குரானை ஹிஃபுது செய்தார்கள், தஃப்சீரை அதிகமாக படித்தார்கள். அதே போன்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருள்மொழியாம் ஹதீதை கற்று தேர்ந்த ஒரு மாபெரும் ஆலிமாகவும் அறிஞராகவும் அவர்கள் திகழ்ந்தார்கள். பெரும்பெரும் சஹாபிகளிடத்தில் அவர்கள் படித்திருக்கிறார்கள். சீனா அபு ஹுரைரா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு, சீனா அப்துல்லாஹி இப்னு உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹுமா, சீனா அப்துல்லாஹி இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு தஆலா அன்ஹுமா, சீனா அப்துல்லாஹி இப்னு ஜுபைர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹுமா, சீனா அப்துல்லாஹி இப்னு ஜாபர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹுமா, அப்துல்லாஹி இப்னு கப்பாப் ரழியல்லாஹு தஆலா அன்ஹுமா, ராஃபி இப்னு கதீஜ் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு, அஸ்லம் மௌலா உமர் இப்னு கத்தாப் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு, உமர் இப்னு கத்தாப் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அடிமையாக இருந்த அஸ்லம் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு போன்ற மாபெரும் சஹாபிகளிடத்திலே அவர்கள் கற்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது. பள்ளியினுடைய இமாமாக திகழ்ந்தார்கள். அந்த மண்ணினுடைய மாபெரும் ஃபக்கீஹாக அவர்கள் திகழ்ந்தார்கள். அந்த காலத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சுன்னத்தை முழுமையாக முற்றிலுமாக பேணக்கூடிய மாபெரும் ஞானிகளிலே ஒருவராகவும் அவர்கள் திகழ்ந்து வந்திருக்கிறார்கள். சங்கையான பெருமக்களே, அதே போன்று இத்தகைய சிறப்புமிக்க கண்ணியத்திற்குரிய மகான் அவர்கள் தாபி அவர்கள் அருள் குடைமிக்கவர்களாகவும் இருந்தாங்க. யாரும் கேட்டு வந்தால் இல்லை என்று சொல்றதில்லை. இல்ம படிச்சு கொடுக்கறதிலும் சரி, யாராவது யாசித்து வந்தால் அவர்களுக்காக அள்ளி கொடுப்பதிலும் சரி, மிகவும் சரியானவர்களாக தாராள தன்மை உடையவர்களாக சீனா காசிம் ரழியல்லாஹு தஆலா அவர்கள் திகழ்ந்திருக்கிறார்கள். அதுபோன்று மஸ்ஜிது நபவியிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளியிலே அமர்ந்து பாடம் நடத்துவாங்க. அப்படி பாடம் நடத்துவதற்காக அவர்கள் வரும் பொழுது முதல்ல வந்ததும் ரெண்டு ரக்காத் தொழுது விட்டு ஜியாரத்தை முடித்து விட்டு அவர்கள் பாடத்தில் அமருவார்கள். இவர்களிடத்திலே கற்றவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், ஒரு நாள் கூட அந்த நேரத்தை பிந்தி அவர்கள் வந்ததில்லை. சரியான நேரத்தை பேணக்கூடியவர்களாக அவர்களை போல நாங்கள் வேற யாரையும் பார்க்கல. டைமுக்கு வருவாங்க மற்றவங்க, அதில் குறைபாடுகள் இருக்காது. ஆனால் அந்த நேரத்தில் மிகச்சரியாக வந்து அமருவார்கள். அப்படிப்பட்ட நேரத்தை பேணக்கூடியவர்களாக இருந்தார்கள். சீனா உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களினுடைய அந்த ஹவுஹ், அவங்களுடைய தலைமாட்டில் ஒரு ஒரு ஓட்டம் இருக்கும் இல்லையா, அதுல அதுக்கு நேரம் தான் அவங்க அமர்ந்திருப்பார்கள். அதற்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மெம்பருக்கும் இடையில என்ன செய்வாங்க, அமர்ந்திருப்பார்கள்.
இன்று அந்த பெண்கள் இருக்கக்கூடிய பெண்கள் ஜியாரத்துக்காக வரக்கூடிய அந்த பகுதி அது. அந்த பகுதியில இருந்துதான் அவர்கள் எங்களுக்கு பாடம் நடத்தி கொண்டு இருப்பார்கள். அங்கே பல நூறு மாணவர்கள் குழுமி இருப்பார்கள். மாணவர்கள் என்றால் பெரும்பெரும் அறிஞர்கள். அவர்கள் அறிஞர்களாக இருப்பவர்களாம் இவர்களுக்கு மாணவர்களாக திகழ்ந்தார்கள். அதே போன்று இவர்களோடு காசிம் இப்னு முஹம்மது இப்னு அபிபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு அவர்களுடைய சாட்சி மகன் சானிம் இப்னு அப்துல்லாஹி இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் என்ன செய்வாங்க, பாடம் நடத்தக்கூடியவர்களாக இருந்தார்கள். இந்த ரெண்டு பேரும் மதீனாவினுடைய இமாமாக இருந்தார்கள். அதே போன்று மதீனாவினுடைய தலைவர்களாகவும் உலமாக்களினுடைய தலைவர்களும் சையதுல் உலமாவாகவும் இந்த ரெண்டு பேரும் இருந்தார்கள். இவர்கள் எதை சொல்லுகிறார்களோ அதை மக்கள் ஏற்கக்கூடியவர்களாகவும் இருந்தாங்க. இப்படி ஒரு சங்கையான மக்களாக இருந்தாங்க. பெரும் கூட்டம் அவர்களிடத்தில் இந்த இருவரும் இடத்திலே வந்து மார்க்க ஞானத்தை கற்கக்கூடியதாக இருந்தது. அதே சமயம் ரப்பிடத்திலே உள்ள அந்த ஞானத்தை தேடக்கூடியவர்களாக இருந்த பெருமக்கள் மனிதர்களிடத்திலே இருக்கக்கூடிய தேவைகள் இருந்து அப்பாற்பட்டு இருந்தார்கள். மனிதர்களிடத்திலே எந்த தேவையும் ஆகுவதில்லை, அப்படிப்பட்ட ஒரு ஜாகிதுகளாக இவர்கள் வாழ்ந்து வந்தது குறிப்பிடத்தக்கது என்பதை அறிஞர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அவர்களினுடைய ஆலோசனைகள் பிரகாரம்தான் மதீனாவிலே வாழக்கூடிய அறிஞர்களும் வாழ்ந்து வந்திருக்கிறார்கள். இந்த அளவிற்கு என்றால் ஒரு கட்டத்திலே மஸ்ஜிது நபவியை விரிவுபடுத்த வேண்டிய ஒரு அவசியம் ஏற்பட்டது. சின்னதாக இருந்தது, அது நாளை விட கொஞ்சம் பெரிதாக்கப்பட்டது. மக்களினுடைய ஜனத்தொகை இன்னும் அதிகமாகி அதிகமாகி வரும் பொழுது மஸ்ஜிது நபவியை விரிவாக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. அப்புறம் அந்த சமயத்தில் அப்துல் மலிக் அவர் ஹலீஃபாவாக இருக்கிறார். உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மதீனாவினுடைய கவர்னராக இருக்கிறாங்க. இந்த செய்தி அவர்களுக்கு சொல்லப்பட்ட பொழுது அவர்கள் என்ன செய்தார்கள், ஆலோசனை செய்தார்கள். இந்த மாதிரி மஸ்ஜிதை விரிவாக்கம் செய்ய வேண்டியது இருக்கிறது என்று கேட்டபோது செய்தனா காசிம் இப்னு முஹம்மது ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களினுடைய ஆலோசனை பிரகாரம் தான் அது எப்படி செய்ய வேண்டும் என்று முழுமைப்படுத்தப்பட்டது. இந்த நிலையிலே எந்த அளவிற்கு என்று சொன்னால் ரோம மன்னர் கூட இந்த விரிவாக்கத்தை கேள்விப்பட்டு அந்த அதற்காக தானும் உதவுவதாக அவர் என்ன செய்தார், ஹலீஃபாவிற்கு அறிவித்தார். ஹலீஃபா அவர்களும் அந்த செய்தியை உமர் இப்னு அப்துல் அசீஸ் அவர்களுக்கு சொல்ல உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரலியல்லாஹு தான் அவர்கள் இங்கே காசிம் இப்னு முஹம்மது இப்னு அபிபக்கர் ரலியல்லாஹு தான் அவர்களுக்கு சொல்ல அந்த உதவியை ஏற்றுக்கொள்ளலாமா என்று கேட்டபோது தாராளமாக ஏற்றுக்கொள்ளலாம் என்று இவர்கள் பத்வா கொடுத்தார்கள். அந்த அடிப்படையிலேயே அவர் என்ன செய்தார், ரோம மன்னர் மியாத்தி அல்ஃபி மிதுகாலிம் மினத்தஹப் தங்கத்திலிருந்து 100,000 மிதுக்கால்கள் அனுப்பி வைத்திருக்கிறார். 100,000 மிதுக்கால் தங்கத்தை அவர்கள் அனுப்பி வைத்திருக்கிறார். அதோடு மாத்திரமல்லாமல் அதை கட்டிடை கலை வல்லுநர்கள் 100 பேரை அனுப்பி வைத்தார். அதோடு 40 பேரை அனுப்பி வைத்திருக்கிறார். அதோடு மாத்திரமல்லாமல் இந்த கட்டிடத்துக்கு தேவையான இந்த நல்ல கீழே போடக்கூடிய நல்ல உயர்தரமான கற்கள் இந்த மார்பில் இருக்கக்கூடிய போன்ற அன்றைய காலத்தில் ஒரு கற்கள் இருந்திருக்கிறது. அது போன்ற கற்களையும் அவர் என்ன செய்திருக்கிறார், நியாயமான அளவுக்கு அனுப்பி வைத்திருக்கிறார். அதை செய்தனா காசிம் இப்னு முஹம்மது இப்னு அபிபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அங்கீகரித்திருக்கிறார்கள். ஆகை மதீனாவிலே எந்த காரியத்தை செய்வதாக இருந்தாலும் மஸ்ஜித் நபவியாக இருந்தாலும் சரி, அதற்கு வெளியில இருக்கக்கூடிய பகுதியிலும் சரி, எதுவாக இருந்தாலும் இவர்களிடத்திலுடைய ஆலோசனை பிரகாரம் தான் அங்கே நடந்து வந்திருக்கிறது என்பதை நாம் புரிய முடிகிறது. அதே போல இவர்களுடைய வாழ்க்கை வரலாறு எடுத்துக்கொண்டால் அவர்களுடைய பாட்டனார் சித்திக் நாயகம் ரலியல்லாஹு தஆலா அவர்களை அப்படியே பின்பற்றக்கூடியவர்களாகவும் இருந்திருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல தோற்றத்திலும் அவங்களை போல இவங்க இருந்திருக்கிறாங்க. மக்கள் சொல்லி காட்டுவார்கள், லம் எலித் அபூபக்கர் வலதன் அஷ்பஹ பிஹி மின் ஹாதல் ஃபதா. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலாவும் அவங்க பிள்ளை பத்தி எடுத்தாங்க, இது அவங்க பேரப்பிள்ளைதான், அவங்க பேரப்பிள்ளைன்னு பிள்ளையில் இருக்கிறாங்க. ஆனா இவங்க அவங்களை ஒத்த ஒரு பிள்ளை இவங்கள அளவுக்கு வேற யாரும் இல்லை. இவங்க தான் அவங்களை போல முழுமையாக இருக்கிறார்கள். செயல்பாட்டிலும் இருக்கிறார்கள், தோற்றத்திலும் அப்பாவை போல இவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுடைய ஈமானை போன்று, அவர்களுடைய வரை என்று சொல்லக்கூடிய பேணிக்கை போன்று, ஓ சமாஹத்தி நப்சிஹி ஓ சஹா எதிஹி அடுத்தவர்களை மன்னிக்கக்கூடிய விஷயத்தில், தாராளமாக கொடுக்கக்கூடிய விஷயத்தில், எல்லாத்திலையுமே அப்பாவை போன்றே தங்களினுடைய பாட்டனாரை போன்றே அவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள், திகழ்ந்து வந்திருக்கிறார்கள் என்று இங்கே அறிஞர்கள் குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். இந்த சமயத்தில் ஒரு மனிதர் ஒரு கிராமவாசி அவர்களிடத்தில் வந்தார். வந்து அவர் கேட்டார், ஐயுமா அலமு அந்த அம் சாலிம் இபின் அப்துல்லா, இந்த மஸ்ஜித் நபவியிலே நீங்களும் இருக்கிறீங்க, உங்களுடைய சாட்சி மகனார்
சாலிம் இப்னு அப்துல்லா இப்னு உமர், உமர் ரலியல்லாஹு தான் அவர்களுடைய மகனின் மகன் பேரன். அவங்களும் இருந்து இரண்டு பேரும் இமாம்களாக இருந்து அறிஞர்களாக இருந்து நீங்கள் பாடம் நடத்திக் கொண்டிருக்கிறீர்கள், மக்களுக்கு ஃபத்வாவை வழங்குகிறீர்கள், அவர்களுக்கு வழிகாட்டுகிறீர்கள், நேரிய பாதையை காட்டுகிறீர்கள், நிறைய செய்யறீங்க. ஆனா அந்த ரெண்டு பேர்லையும் யாரு ரொம்ப கூட அறிவு மிக்கவர்கள் அப்படின்னு அவங்கள்ட்ட வந்து கேட்கிற கிராமவாசி ஐயுமா ஆளும் அந்த அம் சாலிம் இப்னு அப்துல்லா, நீங்க ரொம்ப அறிவாளியா அவங்க அறிவாளியா அப்படின்னு கேட்கிறாங்க. இவங்க பதில் சொல்ல சும்மா அப்படி திரும்பி உட்கார்ந்துட்டாங்க. திரும்ப வந்து அவர் அந்த திரும்ப வந்தோடனே அங்க வந்து இவங்க கேட்கிறாரு, நீங்க உங்க ரெண்டு பேர்ல யாரு பெரிய அறிஞர் என்று கேட்கும்போது சுபஹானல்லாஹ் அப்படின்னு சும்மா இருந்துட்டாங்க. இது என்ன குதிரத்தான கேள்வி கேட்கிறாரு இவர் வந்து நம்ம கிட்டயே அப்படின்னு சுபஹானல்லாஹ் திரும்பி உட்கார்ந்துட்டாங்க. மூணாவது தடவை திருப்பி கேட்கிறாரு. அந்த இடத்துல சாலிம் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு பாடம் நடத்திட்டு இருக்கிறாங்க. அப்ப இவங்க சொன்னாங்க அவங்க தான் சாலிம் இப்னு அப்துல்லா அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்ன சொல்றாங்க, நீங்க சிறந்த ஆளா அவங்க சிறந்த ஆளா அறிஞரா சிறந்த அறிஞரான்னு கேட்ட போது அதற்கு இவங்க பதில் சொல்லாம இவங்க என்ன சொல்றாங்க, அவங்க தான் சாலிம் இப்னு அப்துல்லா என்று பொதுவா கையை காட்டிட்டாங்க. அதோட சப்ஜெக்ட் முடிந்தது. உண்மையிலே விஷயம் என்ன என்று கேட்டால், எல்லோருக்கும் தெரியும் சாலிம் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு தஆலாவுக்கு மகத்தான ஒரு அறிஞர். ஆனால் அந்த அறிஞர்களுக்கு அவருக்கும் பெரும் அறிஞராக இவங்க இருக்கிறாங்க, மாபெரும் அறிஞராக இவர்கள் இருக்கிறார்கள். இந்த நேரத்தில் நான் தான் அவங்களை விட சிறந்த அறிஞர் சொன்னா அது அசிங்கமான ஒரு விஷயம் இவர்கள் சொல்கிறார்கள். ஆனா ஆழமும் நான் தான் அவங்களோட சொன்னா நானே என்னுடைய என்ன பெருமைப்படுத்தி பேசுறதாக ஆகிடும். இல்ல அவங்க தான் என்னை விட சிறந்த அறிஞர் சொன்னா நான் பொய் சொன்னதாக ஆகிடும். என்ன சொல்றது இப்போ இந்த மனிதருக்கு நம்ம என்ன பதில் சொல்வது என்பதற்காக என்ன சுபஹானல்லாஹ்னு சொல்லிட்டு அவங்க தான் சாலிம் இப்னு அப்துல்லாஹ் கையை காட்டி விட்டுட்டார். இந்த அளவிற்கு தகுதி மிக்கவர்களாக இருந்தார்கள், பணிவு மிக்கவர்களாகவும் அவர்கள் இருந்திருக்கிறார்கள். சங்கையான பெருமக்களே, ஒரு கட்டத்தில் ஹஜ்ஜிக்கு வந்திருந்த போது மினாவில அவங்களை சுத்தி ஹுஜ்ஜாஜிகள் ஹாஜிகள் சூழ நின்று கொண்டு கேள்வி மேல கேள்வி கேட்கிறாங்க. அந்த ஹுக்கும் என்ன, இந்த சட்டம் என்ன, அது என்ன, இது என்ன, எப்படியாவது இப்படிப்பட்ட மகான்களை கண்டு கொண்டால் அன்றைய காலத்து மக்களுக்கு ஒரு பெரிய கொண்டாட்டம், அவர்களிடமிருந்து சரியான அயல்மை பெற வேண்டும். ஏனென்றால் இது போன்ற பெருமக்கள் எல்லாம் நேரடியாக சஹாபிகளிடமிருந்து கல்வியை கற்றிருக்கிறார்கள். எனவே இவர்களை விடக்கூடாது, இவர்களிடமிருந்து ஞானத்தை பெற வேண்டும் என்ற ஆவலோடு அவர்கள் என்ன செய்ய ஆரம்பித்தார்கள், திருப்பி திருப்பி என்ன கேட்க ஆரம்பிச்சாங்க. அவ்வளவுக்கும் பொறுமையா அமைதியா பதில் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. சில கட்டத்தில் என்ன செஞ்சாங்க, ஒக்கான யுஜிபுகும் விமாயாலும், அவங்க எதையெல்லாம் அறிந்திருக்கிறாங்களோ அதுக்கெல்லாம் பதில் அளிச்சாங்க. ஓ எக்குலகும் பீமா லா யாழமு, எந்த விஷயம் அவங்களுக்கு தெரியலையோ அதுக்கெல்லாம் லா திரி லா அலமு லா அதிரி, எனக்கு தெரியாது நான் அறிஞ்சிருக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. மக்களும் பெரிய ஆச்சரியப்பட்டு ஆரம்பிச்சாங்க, என்ன இது தெரியலங்கிறாங்களே, இது எனக்கு தெரியாதுன்னு சொல்றாங்களே. அப்ப சொன்னாங்க, மான அலமு குல்லமா தஸ்அலு நானுகு உலவ அலிம்னாகு மா கத்தம் நாகு, நீங்க கேட்கிற எல்லாத்தையும் நாங்க தெரிஞ்சிருக்கோங்கிறது இல்லை, நீங்க எது நாங்க தெரிஞ்சிருக்குதோ அதுக்கு நாங்க என்ன செஞ்சிருக்கோம் பதில் சொல்லிட்டோம், நீங்க எது எங்களுக்கு தெரியலையோ அதை நாங்க ஒண்ணு மறைக்க மாட்டோம், தெரிஞ்சிருக்கக்கூடிய ஒண்ணு மறைக்க மாட்டோம், தெரியலன்னு தெரியலன்னு சொல்லிடுவோம். அப்படி தெரியாமல் ஒன்றை சொன்னால் அது சரியாக இருந்தாலும் அது பொய்யாக ஆயிடுமே, ஏன் இஷ்டப்பிரகாரம் சொன்னதாக ஆயிடுமே. நான் ஒரு விஷயத்த சொல்றேன், உண்மையிலேயே ஹுக்கமும் அப்படித்தான் இருக்கிறது, சட்டமும் அப்படித்தான் இருக்கு, ஹதீஸ் அப்படித்தான் இருக்கிறது, குரான் ஆயத்தும் அப்படித்தான் இருக்கிறது என்றாலும் அது சரியாக இருந்தாலும் கூட அவைகளை பார்க்காமல் படிக்காமல் கேட்காமல் கற்காமல் நான் சொன்னால் அது சரியா, அது சரியிறார். எனவேதான் எது சரி எனக்கு தெரியுமோ அதை தெரிந்ததாக நாங்க உங்களுக்கு பதில் சொல்லிட்டோம், அதுக்கு உண்டான பதில் இதுதான், எது தெரியவில்லையோ அது தெரியலன்னு சொல்றோம். சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க, ஒரு மனிதன் ஒரு மனிதன் ஜாகிலாக வாழ்வது, சில சமயங்கள்ல ஒரு விஷயத்தை அறியாம வாழ்வது என்பது சில சமயங்கள ஹைராக இருக்கும். எதை விட அறியாத ஒன்றை அறிந்தது போன்று சொல்லுவதை விட அப்படி சொன்னால் அல்லாஹ் தன்னை பிடித்துக் கொள்வானே என்ற நிலையில் ஒரு மனிதன் எனக்கு தெரியாது என்று சொல்லி ஜாகிலாக வாழ்வது இருக்கிறதே அது ஹைர் என்று சொல்லி காட்டினான். உண்மையிலே அவனுக்கு தெரியாது, ஒரு மனிதனுக்கு அவன் தெரிஞ்சது போல பேசினால் அது ஒரு பெரிய அல்லாஹ் கேள்வி கேட்பானா இல்லையா, நீ உனக்கு தெரியுமா இது தெரிஞ்சது மாதிரி ஏன் பேசினா, அது ஏன் பெருமைக்காக சொன்னாயா முகஸ்துதிக்கு சொன்னாயா என்று அல்லாஹ் கேட்பானே. அந்த ஹக்கை உணர்ந்து கொண்ட ஒரு மனிதன் தெரியாததை தெரியாது எனக்கு விளங்காது என்று சொன்னால் அது கயிறானது என்று அவர்கள் சொல்லி காட்டினார்கள். சங்கையான பெருமக்களே, ஒரு முறை அவர்களிடத்தில் இந்த சதக்காக்கள்
தர்மங்கள் பங்கு வைக்குமாறு பொறுப்பு அவங்க கையில கொடுக்கப்பட்டு அவங்க என்ன செஞ்சாங்க, எல்லாருக்கும் பங்கு வச்சு கொடுத்தாங்க. மதினால் இருக்கக்கூடிய மக்களுக்கு யார் யாருக்கு போய் சேர வேண்டுமோ அதெல்லாம் செய்து முடித்ததற்கு பிறகு அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, பள்ளிவாசலுக்கு போயிட்டாங்க. பள்ளிவாசல போய் தொழுது கொண்டிருக்கும் பொழுது ஒரு மனிதர் வர்றார். அவர் வந்து இந்த பங்கு வச்சதை அவர் பொருந்திக்கிட இல்லை, அவருக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனா இல்லை, திருப்தியாக இல்லை. அவர் அங்கே வருகிறார், வந்து அவர் சொல்லுகிறார், பேச ஆரம்பிக்கிறார். இவங்க தொழுதுகிட்டு இருக்கிறாங்க, பக்கத்துல சீனா காசிம் இப்னு முஹம்மத் இப்னு அபி பக்கர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹும் அவர்களுடைய மகனார் இருக்கிறாங்க, உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. அப்ப அவங்க சொன்னாங்க, வல்லாஹி இன்னக ல தத்தக்கல்லமு ஃபீ ரஜுலின் மா நால மின் சதகத்திக்கும் திர்ஹமன் வலா தானிகா. நீங்க இந்த விஷயத்தை இப்படி பேசுறீங்க, திருப்தி இல்லைன்னு பேசுறீங்க. எந்த மனிதரை பத்தி நீங்க பேசுறீங்க? வாப்பாவை பத்தி. ஆனா வாப்பான்னு சொல்லாம அவங்க சொல்றாங்க, வாப்பானி வாப்பா மகன்ங்கிறது அவருக்கு தெரியும். அந்த மனிதருக்கு நீங்க ஒரு மனிதரை பத்தி இப்படி பேசுறீங்க, ஆனா உங்களுடைய சதக்காவில் இருந்து ஒரு திருகம் அல்ல, ஒரு தானி, தானிக்கு சொன்னா ஆறுல ஒண்ணு, ஆறுல ஒரு பகுதி கூட அவங்க என்ன செய்யல, எடுக்கவில்லை. ஒரு தம்ரத்தை, ஒரு பேரிச்சம்பழத்தை கூட உங்க சதக்காண்டு எடுக்கல என்று அவர்கள் என்ன செய்தார்கள், சொன்னார்கள். தொழுதுகிட்டு இருக்கிற காதுல இந்த இவன் மகன் பேசுறது விழுது. தொழுக முடிச்சாங்க, தொழுகிய சீக்கிரமாக டக்குன்னு முடிச்சுட்டு சொன்னாங்க, யா புனை இல்லாத்த கல்லம் பாதலி ஃபீமாலா தாளம், நீங்க அறியாத ஒரு விஷயத்தை இனிமேல் இந்த நாளைக்கு பிறகு நீங்க பேசக்கூடாது என்று அவர்கள் என்ன செய்தார்கள், சொன்னார்கள். அப்படின்னா அவங்க எடுத்திருக்கிறாங்க அர்த்தமா? அதுக்கு மக்கள் அறிஞர்கள் சொல்றாங்க, சதக்க இபுனு அவங்க மகன் சொன்னது உண்மைதான், ஒரு சின்ன பொருளை கூட அவங்க அதுலேருந்து எடுக்கல, அவங்களுக்குன்னு வந்த ஹக்கையும் சேர்த்து கொடுத்துருவாங்க. அப்படிப்பட்ட ஒரு தியாகியா இருக்கிறாங்க. ஆனா இவர்கள் எதற்காக அதை சொன்னார்கள், மகனை சரியான முறையில் தர்பியத்து செய்வதற்காகவும், தேவையில்லாத விஷயத்திலிருந்து நாவை பாதுகாத்துக் கொள்ளணும். வாப்பாவை பத்தி பேசுற மகனால சும்மா இருக்க முடியாது, இருந்தாலும் கூட தேவையில்லாம நீ பேசாதே என்று அவர்கள் பதில் சொல்லுகிறார்கள். அந்த அளவுக்கும் ஒரு வரகு பேணிக்கை உடையவர்களாக அந்த பெருமகனார் திகழ்ந்தார்கள் என அறிஞர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள். 72 வயது வரை அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். வாழ்வினுடைய இறுதி பகுதியில் அவர்களுடைய கண் பார்வை குறைந்து போய்விட்டது. ஒரு கட்டத்தில் அவர்கள் நினைச்சா கடைசி காலத்தில் ஹஜ்ஜிக்காக அவர்கள் புறப்பட்டு வர்ற வழியிலே சுகம் இல்லாமல் ஆயிட்டாங்க. ஒரு இடையில அவர்கள் தங்க வேண்டியது ஏற்பட்டது, மரது அதிகமாக ஆகிவிட்டது. தன்னுடைய மகனை அழைத்து சொன்னார்கள், மகனே நான் இந்த இடத்திலேயே அல்லாவின் சமூகம் சேர்ந்து விடுவேன் என்பது என்னுடைய கல்வியில் ஏற்படுகிறது. நான் மௌத்தாயிட்டா நான் எந்த உடைய போட்டு நான் தொழக்கூடியவனாக இருந்தேனோ அந்த டிரெஸ்ல நீங்க என்ன செஞ்சுங்க, என்ன கஃபன் இடுங்க, கமீசி ஈசாரி ஒரு இதாயி, என்னுடைய சட்டை, என்னுடைய வேஷ்டி, என்னுடைய லேஞ்சி, அதாவது என்னுடைய ஜத்து, என்னுடைய பாட்டனார் சித்திக் நாயம் ரதியல்லாஹு அவர்களுக்கு எப்படி கஃபன் இடப்பட்டதோ அதே போன்று எனக்கும் கஃபன் இடப்பட்டு விட்டு இதே இடத்திலேயே என்ன நீங்க என்ன செஞ்சிருங்க, அடைக்கிறீங்க. மக்காவுக்கும் மதீனா ஷெரீஃபுக்கும் இடையிலே என்னை அடக்கிவிட்டு நீங்கள் உங்களினுடைய குடும்பத்திலே போய் சேர்ந்து கொள்ளுங்கள். அதற்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் எப்போதும் தூய்மையாக ஆக்கி வைத்துக் கொள்ளுங்கள். நான் உங்களுக்கு சொன்ன போதனையை நீங்கள் அப்படியே நீங்கள் செய்து கொள்ளுங்கள் என்று சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. என்ன பத்திலாம் நீங்க புகழ்ந்து என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது. ஃபமா குந்து ஷியா, ஏனெனில் பெருமையாக பேசப்படுவதற்கு நான் தகுதி எனக்கு இல்லை, நான் என்னிடத்துல எதுவும் இல்லை, நான் எதை வெறும் கையோடு செல்கிறேன் என்று நான் அச்சத்தோடு நான் உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன். என்னை பற்றி எல்லாம் நீங்கள் வாழ்த்தி போற்றி புகழ்ந்து பேசிக் கொண்டிருக்க வேண்டாம் என்று அவர்கள் அந்த நேரத்திலேயும் தங்களுடைய பணிவையும் பக்குவத்தையும் இறை அச்சத்தையும் அவர்கள் வெளிப்படுத்தி காட்டினார்கள் என்பதை இவர்களுடைய வரலாற்றில் நாம் பார்க்க முடிகிறது. இத்தகைய சங்கையும் சிறப்பும் மேன்மை மிக்கவர்களாக சீனா காசிம் இப்னு முஹம்மது ரழியல்லாஹு தஆலா அவர்கள் திகழ்ந்தார்கள். அத்தகைய பெருமகனாரினுடைய வாழ்வை பின்பற்றி நமது வாழ்வையும் சீரமைத்துக் கொள்வோமாக. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அருளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஷஃபாத்தையும் பெறுவோமாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.